அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவு மூலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். இன்று எவ்வளவோ காலம் மாறி மாறி வந்தாலும் கூட மக்கள் ஆன்மீகத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதுபோல தினமும் ராசிகளையும் அதற்கான பலன்களையும் பார்த்து வராங்க. அந்த வகையில் நீங்கள் தினமும் பார்க்கும் ராசி பலனில் 7வதாக இருக்கும் ராசி தான் துலாம் ராசி. பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்குது. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்களும் குரு பகவானால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நாம் முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்று போற்று என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சிறந்த வாழ்க்கை துணையை கண்டுபிடிக்க நீங்களே நடவடிக்கையை எடுக்க வேண்டும். நீங்கள் இந்த பணியை மற்றவர்களிடம் ஒப்படைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஒப்படைத்தால் அவர்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்காமல் கூட போகலாம். மேலும் அது திருமணம் செய்வதில் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தலாம். தொழிலில் சமாளித்து போட்டிகளின் போது உங்களுடைய எதிரிகள் மிகவும் வலுவாக இருப்பாங்க. எனவே நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் வெற்றியை அடைய ஆன்மீக நடவடிக்கைகளையும் நீங்கள் தொடர வேண்டும். நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போகுது. இதனால் உங்களுக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைய போகுது. மருத்துவமனை செலவுகளை தவிர்க்க உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கிய தூக்கம் பாதிக்கப்படலாங்க. இது மனச்சோர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே மனக்கவலைகளை போக்கவும் மன அமைதியை பெறுவதற்கும் நீங்கள் அடிக்கடி தியானம் செய்ய வேண்டும். மாணவர்கள் கல்வியில் தங்களுடைய இலக்கையும் அடைய முடியும். அடுத்து காதல் மற்றும் திருமண உறவு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ரிஸ்க் எடுப்பது உங்களுடைய துணையை ஈர்க்கப் போகுது மற்றும் உங்களுடைய பங்குதாரர் உங்களை காதலிக்கவும் வைக்கும். காதலர்களுக்கு திருமணம் செய்ய சாதகமான காலகட்டம் என்றே இந்த காலகட்டத்தை சொல்லலாம். நீங்கள் தற்காலிக சிரமங்களை சந்தித்தாலும் கூட அவற்றையும் நீங்கள் சமாளித்து உங்களுடைய காதல் உறவில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை பார்க்க போகிறீங்க. இருப்பினும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் தலையீட்டின் காரணமாக உங்களுடைய துணையுடன் தொடர்பு கொள்வது உங்களுக்கு மிகவும் சிக்கலாகவே இருக்கப் போகுது. எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் தேவைப்படுது. மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் நண்பர்களுடன் வரம்புகளை நீங்கள் பேண வேண்டுங்க. உங்களுடைய காதல் உறவை பற்றி அவர்களுடன் நீங்கள் எதையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளவோ பேசவோ கூடாதுங்க. உங்களுடைய தந்தையின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கும். எனவே உங்களுடைய துணையின் நிலைமையை புரிந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவர்களிடம் கோபத்தை வெளிப்படுத்த கூடாதுங்க. இல்லை என்றால் லட்சுமி தேவியை நீங்கள் வழிபட வேண்டும். லட்சுமி தேவியை வழிபட்டால் உங்களுடைய காதல் உறவுகளில் நீங்கள் மகிழ்ச்சியை காணலாம். அடுத்து நிதிநிலை. உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையின் பெயரில் பணத்தை சேமிக்க நீங்கள் தொடங்கலாம். இது உங்களுடைய நிதி வளர்ச்சிக்கும் துணை புரிவதாக இருக்கும். நீங்கள் அதிகம் நம்பும் நபர் உங்களை ஏமாற்றி பண இழப்புக்கு வழிவகுக்கும். எனவே அனைவருடனும் வரம்புகளையும் தூரத்தையும் நீங்கள் அடிக்கடி பேண வேண்டும். மற்றவர்கள் உங்களை நெருங்க நீங்கள் அனுமதிக்கவே கூடாதுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மருத்துவ சிகிச்சைக்காக உங்களுடைய பணத்தை செலவழிக்கவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவ்வப்போது பரிசோதனை செய்து அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ளவும் பரிந்துரைக்கப்படுது. உங்களுடைய பிள்ளைகளின் உயர் படிப்புக்கு நீங்கள் கடனும் வாங்கலாம். இழப்புகளை குறைத்து உங்களுடைய நிதி வளர்ச்சியும் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டுங்க. அடுத்து உத்தியோகம். இது உத்தியோகத்தில் பெரும் வளர்ச்சியை அளிக்கப் போகுது. இந்த மாதம் உங்களின் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் குடியேறிய உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகுது. இருப்பினும் வெற்றியை அடைய உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டுங்க. மற்றவர்களை சார்ந்து இருக்காமல் சரியான திட்டங்களை உருவாக்கி அவற்றை செயல்படுத்தவும் வேண்டும். அடுத்து தொழில்.
இந்த மாதம் உங்களுடைய தொழிலில் நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் புதிய உபகரணங்கள் வாங்குதல் தொடர்பான செலவுகளானது முன்பு இருந்ததை விட அதிகரித்து காணப்படும். எனவே பொறுமையாகவும் விவேகமாகவும் மேலும் முடிவெடுக்கும் பொறுப்புகளை உங்கள் துணையிடம் நீங்கள் ஒப்படைக்கலாம். அது உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். பார்வதி தேவியை வழிபட்டாலே உங்களுக்கு வருகின்ற கஷ்டங்கள் அனைத்தும் குறைந்துவிடும். அடுத்து ஆரோக்கியம். கண், இரத்த ஓட்டம் மற்றும் சிறுநீர் பை மற்றும் பித்தப்பை போன்ற உடலின் சேமிப்பு பாகங்கள் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாங்க. எனவே நீங்கள் இந்த பகுதிகளில் சிக்கல்களை எதிர்கொண்டால் சிகிச்சைக்கு செல்லலாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து அவ்வப்போது பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். மகான்களை தவறாமல் வழிபடுவது உடல்நல பிரச்சனைகளை சமாளித்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பேண உதவுங்க. மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றால் பிரகஸ்பதி பூஜை நீங்கள் செய்யலாம். அடுத்து மாணவர்களுக்கு, உங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு நிறுவனத்தில் உயர் படிப்புக்காக நீங்கள் சேரலாங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரின் அவர்களுடன் சுமூகமான உறவையும் நீங்கள் பேண போகிறீங்க. அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய முன்கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உதவுங்க. இந்த மாதம் எதிர்பாராத செலவு உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமும் உண்டாக போகுது. எதிர்பாராத பணவரத்தும் உங்களுக்கு இருக்குங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்பட போகுது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் அதிகப்படியான ஆர்வமும் காட்டுவீங்க. மேலும் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் கூட உங்களுக்கு வருமானமானது குறையாத நிலையே இருக்க போகுது. போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது தான் உங்களுக்கு நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது தான் நல்லதுங்க. பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் அதிகப்படியான ஆர்வமும் காட்டுவீங்க. பணவரத்து உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். கோபத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டமானது சில நல்ல பலன்களை தந்தாலும் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். கவலைப்படாமல் அந்த விஷயத்தை நீங்கள் தீர ஆலோசித்து எதையும் செய்வது தான் உங்களுக்கு நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு கவனமுடன் இருக்க வேண்டும். எதிர்பாலினத்தாரிடம் பழகும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் பழக வேண்டுங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது தான் நல்லது. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது நல்லதுங்க. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்து சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள். இந்த மாதமானது தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்பட போகுது. வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை பிரயோகப்படுத்தும் போது அதிக கவனமுடன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு பகீரத பிரயாத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. மேலும் உங்களுடைய கௌரவமும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை நீங்கள் தவிர்க்கலாம். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரப்போகுது. துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் பெற போறீங்க. பணவரத்தானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும். வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தருங்க. வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த மனக்குழப்பமும் நீங்கிவிடும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் ஆன்மீக எண்ணமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையே உங்களுக்கு காணப்படுங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக வியாபாரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான லாபமும் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அடைச்சலும் உண்டாக போகுது. பரிகாரமாக உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபட இழுபறியான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க.
இதுவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 30 நாட்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரை. இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.